அந்த கெட்டி மேலே சத்தம் கேட்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது அதாவது கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை மகாசங்கரா மேட்ரிமோனி ஒரு ஒன்றரை ஆறுது ஆரம்பித்து அத்தனை பேருக்கும் சர்வீஸ் பண்ணுறோம் நீங்கள் நிறைய கேட்குறீங்க உங்கள் இடத்துக்கு நாங்கள் வரணும் பல ஊர்களில் மேட்ரிமோனி மீட் நடத்தணும்லாம் கேட்குறேன் நீங்கள் கூடிய சீக்கிரமே நாங்கள் உங்கள் இடத்த தேடி வரப்போகிறோம் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் மகாசங்கரா மேட்ரிமோனி அனைத்து தகவல்களும் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றன நன்றி வணக்கம் ஸ்ரீ குருபியோ நமகை ஓம் காஞ்சிவாசாய பத்மகி ரூபாய திமகி தனஸ் சந்திர ஷெகரேந்திர பிரஜோதியாத் எல்லாேருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவத்தில் பெரியவா எப்போவும் சென்றுக்கிற தண்டம் தொடர்பான சில நிகழ்வுகளை பார்த்துட்டு வரோம் கர்நாடக மாநிலத்தில் ஒரு கிராமத்தின் வழியாக பிரியவா போயின்னு இருக்கார் அனுஷ்டானம் பண்ண வேண்டிய வேலை நெருங்கிறது ஒரு ஆற்று ஒரு ஆறு தெரிகிறது அங்கே போகலான்னு பெரியவா தீர்மானிக்கிறார் அந்த ஆற்றுக்கு செல்லக்கூடிய பாதை ஒரு கரடு முரடாக இருக்குது அதில் எப்படி பெரியவா நடந்து போக முடியும் அப்படின்னு தொண்டர்களுக்கு ஒரு கவலை ஆற்றில் பார்த்தா வெள்ளம் அப்போ தான் பெஞ்சு மழை பெரிய மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கு வெள்ளம் ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுறது நாற்றுல எப்படி இறங்கினா ஆழம் என்ன அப்படிங்கிறது தொண்டர்களுக்கு ஒரு கவலை பெரியவாட்ட சொல்ல முடியாது மகான்களுடைய தீர்மானத்துக்கு நம்ம போய் இதை சொல்ல முடியுமா ஒரு மனுஷாளுக்கு ஒரு பிரச்சனை ஒரு கவலை அப்படின்னா நம்ம தானே தீர்வு சொல்லலாம் மகான்கள்ட்டெலாம் நம்ம சொல்ல முடியாது அதுக்கெல்லாம் நமக்கான தகுதியே கிடையாது தகுதியே கிடையாது பிரிவாக இங்கே பண்ண வேண்டாம் ஸ்நானம் ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து விடுறது பெரியவா நம்ம வந்து ஏதான கிணத்துல ஸ்நான பண்ணலாம் ஊரில் எதான குளம் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது பிரிவாக போயிட்டார் இந்த ஆற்றலை இறங்கிறதுக்காக போயிட்டார் இந்த கரடு முரடான பாதையெல்லாம் தள்ளி போகிறா சிஷியெல்லாம் பயந்துண்டே போகிறா தொண்டர்கள்லாம் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து விடுறது பிரிவாக மெல்ல கீழே இறங்குற வெள்ளம் அடிச்சுண்டு போயிடுமோன்னு ஒரு கவலை ஒரு பயம் அப்படி போகிறது சுழான்று அடித்து போகிறது வெள்ளம் கொஞ்சம் பெரியவாக்கீழே இறங்கிட்ட ஒரு முழங்காலுக்கு மேலே ஆழம் இறங்கிட்டா இறங்கிட்டு பெரியவா தண்டம் வச்சுட்டுருக்கார் இல்லையா அந்த தண்டத்தை ஜலத்தில் இதை வச்சு அதுக்கு அபிஷேகம் ஜலத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணுறா பாருங்க தண்டத்துக்கு எவ்வளோ வேல்யூ பாருங்கோல நம்ம ஏதோ ஒரு குச்சின்னு நினச்சிட்டுருக்கணுமே ஏதோ குச்சின்னு நினச்சிட்டுருக்கோணுமே அது அந்த 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 அதுக்கான சக்தி அப்படிங்கிறது அவங்க பெரியவாருக்கு அபிஷேகம் பண்ணுறா தண்ணி சோழ் அடித்து போகிறது தண்ணி அடிச்சுட்டு போகிறது தொண்டர்கள்லாம் கவலைப்படுற பெரியவா எங்கே அதை முடிச்சுட்டு இந்த தண்ணீர் வர போக்கு இருக்கு இல்லையா இந்த ஜலம் வர்ற திசை இந்த பதில் இந்த தண்டத்தை அப்படி தண்ணியில் வைக்கிறாளாம் தண்ணியில் மேலே வைக்கிற அந்த இடத்துல அதுவரை பாய்ந்து வந்த தண்ணீரின் வேகமானது குறைகிறது வேகம் இல்லை சுழன்று அடிச்சுன்னு வரல எங்கெங்கேயோ பக்கத்தில் இருக்குது இந்த இடத்துல அப்படியே ஒரு குளம் போல் தண்ணி நிற்கிறது தண்டத்தை வச்ச வச்சோன்னே அந்த தண்ணீரோட போக்கு வேகம் அதெல்லாமே நண்டு போச்சு ரொம்ப சாதுவாக இருக்குது தண்ணி பிரிவாங்க நீராடுற முடிச்சுட்டு பெரியவ வேறு வஸ்திரம்லாம் மாற்றிண்டு விபூதியெல்லாம் விட்டுண்டு பெரியவ கரையிறதுக்காக அந்த தண்டத்தை எடுக்கிறாராம் திரும்ப அந்த வேகம் வருதான் திரும்ப அந்த வேகம் தண்ணீரோட போக்கில் ஒரு ஆர்ப்பரிப்பு எல்லாம் திரும்ப வருதான் பெரியவை கரைக்கு வந்துட்டு பருகோலே தண்டம் ஒரு தண்ணீரோட வேகத்தை அந்த இடத்துல கட்டுப்படுத்துகிற வெள்ளம் பயந்துன்ற காலே சிஷியால்லாம் பயந்துட்ருக்காள் இல்லையா தொண்டர்கள்லாம் பயந்துட்டுருக்கா இல்லையா பெரியவா தண்ணியில் இறங்கியிருக்க கவலையோடு எல்லாம் எல்லாம் பார்த்துன்ட்ருக்கா பெரியவளுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது எதான ஆனால் நம்ம பார்த்துக்கணும்னு பெரிய தொண்டர்கள்லாம் தயாராக நிற்கிற ஆனால் அந்த தண்டத்தினால் ஒரு வேலி ஒரு தடுப்பு வேலி அமைச்சது போல் இந்த ராமாயணத்தில் பார்ப்போம் இல்லையா அந்த ஒரு கோடு ஒரு கோடு போட்டு லக்ஷ்மன் போவான் இதை தாண்டி வரக்கூடாதுன்னு சீதாதேவிகிட்ட சொல்லிட்டு போவான் ஏதோ ராமர் குரல் கொடுக்குற மாதிரி போய் பாருன்னு சீ லக்ஷ்மன் அனுப்புவாள் லக்ஷ்மன் போகக்கூடாதுன்னு அங்கேயும் அனுப்பு அப்போதான் கோடு போடுவான் ராவணன் வரான் இல்லையா அந்த கோட்டை தாண்ட முடியல இந்த சீத்தையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன குடிசைக்குள்ளே போய் எவ்வளோ தூக்கிட்டு போக முடியல இந்த கோட்டை தாண்ட முடியல ஒரு அக்னி வேலி போல காணப்படுகிறது ஒரு அக்னி எப்படி இருக்கும் தக்கத்தக்கத்தகன்னு இருக்கும் இல்லையா மிதிச்சின்னு போக முடியுமே தாண்ட முடியலையா ராவணனால் என்ன காரணம் லக்ஷ்மண் யார் லக்ஷ்மண் ஆதிசேஷன் அவர் ரா அது போல இந்த தண்டம் பார்த்தல் அப்படின்னா பெரியவ வச்ச வைக்கிறாராம் தண்ணீரோட போக்கு அப்படியே குறையாதுதான் அப்படின்னா இந்த தண்டத்துக்கு எவ்வளோ பவர் பெருங்கல்ல எத்தனை சக்தி இருக்கு பாருங்கள்ல சும்மா குச்சின்னு நினைக்கிறோம் அதுதான் ஒரு தவயோகியோட தவ பலன் பெரியவா இது போன்ற சித்து வேலைகள் நிறைய செஞ்சிருக்கலாம் சித்து வேலைகள் நிறைய செஞ்சால் நம்மளோட தவ பலன் குறையும் என்று சொல்லப்படுகிறது இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கண்ட்ரோல் ஒரு சித்து வேலை மாதிரி தான் அந்த தண்டத்தை வச்சு தண்ணீரோட வேகத்தை குறைச்சி எங்கள் குளம் போலாக்கி அந்த இடத்துல எந்த விதமான வேகம் ஒரு பாய்ச்சல் இல்லாமல் நிதானமாக குளிச்சுட்டு அனுஷ்டானங்களாம் முடிச்சுட்டு கரையேறுவதுங்கிறது சாதாரண விஷயமல்ல இதை சிந்து வேலைன்னு சொல்லுவோம் பெரியவா சிந்து வேலைகள் என்றைக்குமே செய்ய மாட்டார் சிந்து வேலைகள்லாம் செய்ய மாட்டார் இது போல் சில நேரங்களில் பெரியவா தன்னை வெளிப்படுத்தியிருக்கார் நமக்கு நம்மளை வெளிப்படுத்தியிருக்க இவ்வளோ பார்த்தா நிறைய இருக்குது பெரியவா சரிதத்தில் இதுபோல் அவர் நிகழ்த்தின திடீர் அற்புதங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அந்த நிகழ்ச்சியில் இதெல்லாம் முடிச்சுட்டு பெரியவா கரைக்கு வந்த பிறகு தான் அந்த தொண்டர்கள் அத்தனை பேரும் கொஞ்சம் நிம்மதியாகடலாம் அவளுக்குன்னா அப்போ தான் மூச்சு வருது அப்பா பெரியவா கரைக்க வந்துட்டார் அப்படின்னு பெரியவா அப்புறம் அந்த கரடு முரடான பாதையில் நடந்து அப்புறம் எங்கே போகணுமோ பெரியவா போனதாக சொல்லப்படும் அந்த கதை அப்படி தான் பூர்த்தி ஆகும் ஆக ஒரு மகானை நம்ம வணங்குகிறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியம் காஞ்சி ஆச்சாரியர்கள் அப்படின்னா தண்டம் திருவடி இந்த காஷாய வஸ்திரம் அவர்கள் அணிந்து கொண்டிருக்கிற வஸ்திரத்துக்கு என்ன மரியாதை என்ன முக்கியத்துவம் உண்டோ அத்தனையும் அந்த தண்டத்துக்கும் உண்டு தண்டத்துக்கும் உண்டு ஒரு துறவர நெறியோட அடையாளம் தான் காஷாய வஸ்திரம் அதாவது காவி வஸ்திரம் இன்னொரு அடையாளம் தண்டம் இந்த தண்டம் இல்லாமல் பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இது ரெண்டு தான் அடையாளம் அது அதனால் காஞ்சிபுரம் போகிறோம் தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னா பெரியவாக்கிட்ட ஒரு தண்டம் வச்சுருப்பார் பெரியவா என்ன மரத்தினாலான அந்த தண்டத்தை பயன்படுத்தினாலும் அதே தண்டம் தான் வச்சிருப்பா அப்படிதான் பெரியவா இன்றைக்கும் தத்ரூபமாக இந்த இடத்துல இருக்கார் நமக்கு அருள் பண்ணுறதுக்காக இருந்துன்னு இருக்கார் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வச்சு பண்ணிட்டுருப்பா பார்த்துட்டு அதெல்லாம் ஆக பெரியவா காலத்தில் இந்த தண்டம்லாம் சில கால ஏதானது பழுதுபட்டது அப்படின்னா தண்டம் மாற்றுறது உண்டு அதற்கு சில முறைகள் இதெல்லாம் உண்டு அதெல்லாம் அதெல்லாம் பண்ணித்தான் அதெல்லாம் மாற்றணும் ஒரு முறை சொல்லியிருக்கேன் ஒரு சன்னியாசி கூட தண்டத்தை தொலைச்சிட்டார் மடத்துக்கு வந்தார் தண்டம் வாங்கின்றார் அப்படிங்கிறது கூட ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் இதே இதில் சொல்லியிருக்கேன் நான் தண்டமுங்கிறது அவ்வளவு முக்கியமானது இப்போ அடுத்த முறை நீங்கள்லாம் காஞ்சிபுரம் போகிறீர்கள் இங்கே பெரியவளை பார்க்குறாங்கன்னா தண்டத்தை பார்த்து வணங்குங்க மனசுக்குள்ளே நினச்சுங்க பெரியவா சக்தியெல்லாம் அதில் இருக்குது அவருடைய திருவடி நமக்கு அதான் வேணும் சரணாகதி வேணும் நம்மளை காலம் முழுக்க காப்பாற்றணும் மகானோட அருள் அனைவருக்கும் கிடைக்கணும் நாளை நிகழ்ச்சியில் இன்னொரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்